ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவாலாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டைம் வந்து ரொம்பவே மிச்சமாகும். ஸோ ஈஸியாக சுலபமாக சடனாக செஞ்சிடலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த ஆசீர்வாத் கோதுமை மாவு வச்சு நம்ம வந்து அதோட ரெண்டு வாழைப்பழம் சேர்த்து சூப்பரான கோதுமை பணியாரம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இது பண்ணுறதுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது பண்ணுறதுக்கு வெள்ளை சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கருப்பட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து உருக்கி, அதாவது காய்ச்சி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா இதில் வந்து டஸ்ட்லாம் இருக்கும். இப்போது இந்த கருப்பட்டி பாகில் மாவு வந்து நல்லா இந்த மாதிரி மெல்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக தேங்காய் பூ, துருவிய தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கோதுமை பணியாரம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பணியாரம். ஸோ இந்த வாழைப்பழத்தை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஏலக்காவுடைய சீடு எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழம் சேர்க்கும் போது ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்போ பனானா ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குழி பணியாரம் சட்டியை வந்து வச்சிடலாம். வச்சுட்டு தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். தீ வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நெய் விட்டுட்டு நல்லா வந்து வேக விட்டுக்கலாம். ஃப்ரை ஆனதும் டூத் ஸ்டிக் வச்சு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம், அப்படின்னா ஸ்போக் ஏதாவது வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்டிக்கில் வரல அப்படிங்கிறது சொன்னோன்னா, நம்ம ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். பணியாரம் ரெடி ஆயிட்டு இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ சூப்பரான ஸ்வீட் பணியாரம், அதாவது கோதுமையில் செய்யக்கூடிய பணியாரம் ரெடி ஆயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு. ஸோ நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பணியாரத்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹவாலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.